Spacefy.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plots are super simple. முதலீடு மற்றும் முதலீடு சார்ந்த அனைத்து சேவைகளையும் பெற்றிட மைத்ரா கமோடிட்டிஸில் ட்ரேட் அக்கவுண்டில் தொடங்குங்கள். பிள்ளை வளர்க்க கொஞ்சம் இடைஞ்சலா இருந்துச்சு எனக்கு வந்து எங்க வேலைக்கு போனா பிள்ளைல பாத்துக்கிட ஆள் இல்ல. 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் விக்கிறேன்னு சொல்றீங்க. இப்போதைக்கு நான் பிள்ளைல வித்தாதான் எனக்கு உள்ள வீட்டுல உள்ள கடன் அடையும். மூணு பிள்ளைங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களா? ரெண்டு பசங்க ஒரு பொட்டை பிள்ளை மேடம். ரெண்டு பேருக்கு சேர்த்து 5 லட்சம் சொல்றீங்களா? ஒருத்தருக்கா? ரெண்டு பேருக்கு சேர்த்து தான். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்படி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு மேடம். அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ பெத்த பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சு கொடு. பிள்ளை எல்லாம் கொடுக்க கூடாதுமா? ஏன் பிள்ளை? உங்க புள்ள சொன்னாரு நீங்க யாருமே எதிர்க்க மாட்டீங்க. 5 லட்சம் ரூபாய் அவர் கேட்டாரு, இப்ப 4 லட்சத்துக்கு வந்திருக்காரு. அரே போல்ஸ்க்கு போன் கொடுக்க, எனக்கு பிள்ளை வேணும். என் பிள்ளை தாங்க பெத்தது, நான் வளர்த்ததுனே. நீ அந்த லேயர் இதுல எனக்கு பிள்ளை வேணும். உனக்கு பிள்ளை வேணும், நீ அதுக்கு நான் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு ரூபாய் நான் தரேன், என் பிள்ளை உனக்கு. என்ன ஒப்பற இப்படி நினைச்சிருந்தா இங்க வராம நான் வேற எங்க வித்து இருந்தா என்ன செஞ்சிருப்பா மதுரையிலே? ஏமா ஏமா, ராத்திரில சாப்பிடல தூங்கலமா அழுதுகிட்டே படுத்து கிடக்கா. என் பிள்ளை வேலைக்கு போலமா பிள்ளைய தேடிக்கிட்டே இருக்கா. சக்திவேல் என்ன மாதிரியான குரூப்ல போட்டார் தெரியுமா? குழந்தைய வைக்கிறதுக்கு ரெடின்னு ஒரு சொர்க்கவாசல் வந்தது இல்ல. எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைங்களுக்கு உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சீரியஸாவே இது வந்து இது கொடுமையின் உச்சம் மேடம். இதெல்லாம் நாங்க பண்றது நல்லது ஒண்ணுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஒரு ஷோ இல்லன்னா, சக்திவேல் மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்போஸ் ஆகனா, அந்த ரெண்டு பிள்ளைங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? மீம்ஸ் போடுறீங்கல்ல, ட்ரோல்ஸ் போடுறீங்கல்ல, கள்ளக்காதல் பஞ்சாயத்து தலைவி சொல்றீங்கல்ல, கள்ளக்காதல்னால தானே சக்திவேல் இன்னைக்கு இந்த நிலைமை உட்காந்துருக்காருன்னு அவர் சொல்றாரு. அவங்க வைஃப் விட்டுட்டு போயிருக்கலன்னு அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு தானே அவர் சொல்றாரு. கண்டிப்பா தான். என்ன பதில் இருக்கு உங்களுக்கு எல்லாம்? வணக்கம். குழந்தைகள் விஷயத்துல கவர்மெண்ட்டும் அத்தாரிட்டிஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருந்தும் நிறைய குற்றங்கள் நடக்குது. நம்ம எல்லாருமே அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நமக்கு தெரிய வந்ததுன்னா அதிகாரிகளை அறிவிக்கிறது நம்ம கடமை. அப்படிதான் நாங்களும் இந்த எபிசோட்ல செயல்பட்டிருக்கோம். ஒரு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு இன்வைட் வருது ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. அதில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அது வந்து ஒரு ஒரு செக்ஸ் சம்பந்தமான ஒரு தவறான குரூப்புன்னு தெரிய வருது. அந்த அந்த குரூப்பில் அவங்க எப்படி செயல்படுறாங்க, எப்படி பெண்களுக்கு தெரியாமல் ஈவன் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுறத கூட அந்த பெண்ணுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அதை வந்து அதில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணினோம். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கும்போது இன்னொரு மெசேஜ் பார்க்குறாங்க. அதில் வந்து எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்கள நான் யாருக்காவது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்போ இன்னொருத்தர் கேட்குறாங்க, எவ்வளோ விலை சொல்கிறீங்கன்னு. 50,000 சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, நான் 40,000 எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரையும் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த டயலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது என்னது, வாட் இஸ் திஸ் ஹேப்பனிங், இது நிஜமாவே நடக்குதா இல்லை சும்மா ஒரு ஒரு பைத்தியகாரத்தனமாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களான்னு நமக்கு அதிசயமாக இருந்தது. எதுக்கும் அந்த பையனை கூப்பிட்டு பேசலான்னு கூப்பிட்டோம். அவரை வரவழைச்சிருக்கோம். அவர் பர்த் சர்டிஃபிகேட்டோட, குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட்டோட லட்டு மாதிரி ரெண்டு குழந்தைகள், அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குழந்தைகளோட அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசி பார்க்க போகிறோம். அவரோட மனநிலை எப்படி, எதனால் இவர் அப்படி பண்ணுறாரு, இல்லை அவர் சும்மா இம்பல்சிவாக ஏதோ ஒன்று பண்ணணும், ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக ஏதோ பண்ணாரா, அப்படி இருந்தால் கூட அது தவறு இல்லையா, என்ன நடக்கிறது பார்க்கலாம். வணக்கம்ப்பா. வணக்கம் மேடம். என்ன ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? இல்லைங்க மேடம், ஒன்றும் இல்லைங்க மேடம். சரி, ஏதோ குரூப்பில் போட்டிருந்தீங்களா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு? ஷோவில் நிறைய பேர் வருவாங்க குழந்தை இல்லாதவங்க. கண்டிப்பாக மேடம். சரிங்களா, என்ன என்ன விஷயம் கொஞ்சம் கூட விவரமாக பசங்களை பற்றி கேட்டுக்கலான்னு தான். முதல்ல 50,000 ரூபா சொன்னீங்களாம், அதுக்கப்புறம் 5 லட்சம் வர வந்தீங்க சொன்னாங்க. கொஞ்சம் எனக்கு விவரமாக சொல்கிறீங்களா? மேடம், நானும் கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது மேடம். சரி. எனக்கு இன்னும் ஒரு 3 குழந்தைங்க உண்டு மேடம். சரி. அவங்க விட்டுட்டு போய் இப்போ ஒரு 1 வருஷம் ஆகுது மேடம். 3 பிள்ளைங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்களா? 2 பசங்க 1 பொட்டை பிள்ளை மேடம். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் ஆப்ரேட்டர் சார், கிரஷரில் ஆப்ரேட்டாக இருக்கேன், கல்கோரி. சரிங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா? அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு 4 வருஷம் ஆகுது. ஏன்? அவங்களாம் இந்த லவ் மேரேஜ்லாம் சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு எங்களும் சம்மந்தம் கிடையாது. இப்போ பிள்ளை வளர்க்க கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு எனக்கு வந்து எங்கேயும் வேலைக்கு போனால் பிள்ளைகள் பார்த்துக்கிட ஆள் இல்லை. சரிங்க. நல்ல முறையாக இப்போ சாப்பாடு கொடுக்க முடியல பிள்ளைகளுக்கு. ஏன் விட்டுட்டு போனாங்க உங்கள் வைஃப்?
அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப மூணு பசங்களை நீங்க தான் பாத்துக்கிறீங்க? ஆ, மூணு பசங்களை நான் தான் பாத்துக்கிறேன். ஓ, அப்ப ஏன் விக்க 5 லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் விக்கறேன்னு சொல்றீங்க? அப்படி இல்லங்க, நான் விக்கணும்னா இப்போ நம்ம சூழ்நிலை வந்து வேற யார்கிட்ட மாற்றம் தாய் மாதிரி யாரா பார்த்தா கூட அவங்க நல்லா வளர்த்துருவாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டீங்க? இப்போதைக்கு எங்க தங்கச்சி ஒரு கல்யாணம் முடியாம இருக்கு, ஒரு 3 வருஷமா ஒரு சின்ன கடனால. சரிங்க, அந்த தங்கச்சி கல்யாணம் முடிக்கக்கான இப்ப வழி இல்லாம இதை நான் பண்ண வேண்டியிருக்கு. ஏங்க இது தப்பு இல்லையா? இது நம்ம தப்புன்னு இப்ப நான் இந்த சிச்சுவேஷன் தப்புன்னு தெரியல. பசங்களுக்கு என்ன வயசாச்சு? பசங்களுக்கு ஒரு பையனுக்கு என்ன 3 வயசு ஆகுது, பிள்ளைக்கு 2 வயசு ஆகுது. அப்ப மூணு பேரையும் கொடுக்கல? மூணு பேர் இல்ல, அது மூத்த பையன் வந்து எங்க அம்மா பொறுப்புல இருக்காங்க, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க கொடுத்தாச்சு. சரி, இப்ப ரெண்டு பசங்க தான் உங்க கூட? ரெண்டு பசங்க. ரெண்டு பேருக்கு சேர்த்து 5 லட்சம் சொல்றீங்களா? ஒருத்தருக்கா? ரெண்டு பேருக்கு சேர்த்து தான். இப்ப நீங்க இது இப்ப பசங்களை கொடுக்கிறது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்ல 5 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி பேரம் பேசுறது ஒரு பொருளை வைக்கிற மாதிரி இல்லையா? எனக்கு ஒரு சூழ்நிலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா என் கஷ்டத்துல இருந்து யார் பார்த்தாலும் அந்த இதுல இருந்து தெரியாதுங்க, அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்க. கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்குன்னு குழந்தைய வைக்கலாமா? இப்போ உள்ள சூழ்நிலை வந்து பிள்ளைகளை பார்க்க ஆள் இல்லைங்க, பிள்ளைகளுக்கு வந்து நிம்மதியாக சாப்பிட முடியல, கஞ்சி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க, ஒன்று பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சொல்கிறீங்க, இன்னொன்று வந்து 5 லட்சம் ரூபா கேட்குறீங்க, இதில் எது உண்மையான காரணம்? இப்போதைக்கு எனக்கு பிள்ளைகளை விற்றா தான் எனக்கு உள்ள வீட்டில் உள்ள கடன் அடையும். சரிங்க, இதோட சட்டப்படியான இதோட விளைவுகள் என்னது தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க மேடம். என்னது விளைவுகள்? எல்லாம் பிரச்சனை வருமா? எதுவும் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு தானே கேட்கீங்க? ஆமாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது மேடம். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? அப்படி அவங்களுக்கு எல்லாத்துட்டும் சொல்லியாச்சு மேடம், அவங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ பெற்ற பிள்ளை என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படின்ட்டாங்க. நான் நேர்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், சக்திவேலுக்கும் கேட்கட்டும். 2017 நான் இன்னொரு சேனலுக்கு இதே ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தாய் வந்தாங்க என்கிட்ட. நான் சாதாரணமாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கீங்களா? உங்கள் நீ நிகழ்ச்சி நிறைய பார்த்துருக்கேன். இல்லை, நேரம் இப்போ தானே நம்ம பார்க்கணும், நேரில் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் பார்ப்போம். இது வரைக்கும் நான் பண்ண எபிசோடில் எபிசோடுக்கு முன்னாடி பார்ட்டிசிபென்ட்ஸை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி ஒரு பொண்ணு வரா, நான் உள்ளே போகும்போது கதறி அழறா வாசலில், எனக்கு மேடத்தை பார்த்து தான் ஆகணும்னு. அன்னைக்கு ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. என்ன கேட்டால், இதே மாதிரி சக்திவேல் மாதிரி அந்த பொண்ணு 8 மாதம் முன்னாடி நான் என் குழந்தைய விற்றேன், என் புருஷன் தான் விற்றாரு, ஆனால் அப்போ எனக்கு குழந்தை வேணும்னு திரும்ப கேட்டு வந்தான். ஓகேங்க. சக்திவேல் டைரக்டாக வாட்ஸ்அப்பில் போட்டார், இப்படி நான் குழந்தைய விற்க போகிறேன், எனக்கு 50,000 கொடுங்க, யாராவது இருந்தால் 50,000 கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிறோம்னு இவர் போட்டார். அவங்க கேஸில் என்னாச்சுன்னா, அவங்க இருக்கிறது தெரியவில்லையோ ஒரு நர்ஸு, அந்த நர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உன் குழந்தைய விற்று கொடுக்குறேன், அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, 3வது குழந்தை உனக்கு தேவையில்லை சொல்கிற, அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் விற்று கொடுக்குறேன்னா, அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து இது பண்ணி குழந்தை போகிறதப்புறம் ஏதோ 26,000 ரூபாய் ஏதோ கொடுத்தோன்னு இவங்களும் சொன்னாங்க, யார் வாங்கினோன்னு இவங்களும் சொன்னாங்க, கொடுத்தவங்களும் ஃபோனில் எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் 26,000 ரூபாய் கொடுத்தோன்னு அவங்க சொன்னாங்க. சரிங்களா, இப்போ இதெல்லாம் ஆச்சு. இந்த எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம்னா, இப்போ சக்திவேல் இப்போ என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த குழந்தை யார்கிட்ட போய் சேரும்னு நமக்கு தெரியாது. இது சட்டப்படி இது தவறான விஷயம், சட்டப்படி குற்றம். திஸ் இஸ் கால்ட் சைல்டு டிராஃபிக்கிங். ஓகேங்களா? அப்போது நாளைக்கு இவர் கொடுக்குறாரு, யாரோ வாங்கிக்கிறாங்க, ஒரு வருஷம் கழித்து அவருக்கு வருத்தமாக இருக்குது, இல்லை 4 வருஷம் கழித்து அவருக்கு வருத்தமாக இருக்குது, எனக்கு என் பிள்ளைங்களை வேணும், யார்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல, எனக்கு பிள்ளைங்களை வாங்கி கொடுதுன்னு வந்தால், குழந்தைகளை வாங்கிட்டு போனவங்களோட நிலமை, அந்த குழந்தைங்களோட நிலமை, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து இன்னொருத்தர் அப்பா அம்மானு வளர்ந்துட்டுருக்கோம், திடீர்னு இவர் போய் கேட்கும்போது அந்த குழந்தைங்களோட நிலமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த இடையில வேலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க உண்மையாக இருந்திருக்காங்களா? குழந்தைங்களை கொடுத்தவங்க யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்க வந்து நல்லவங்களா, இல்லை குழந்தைகளை யூஸ் பண்ணி வேற பல விஷயங்கள் நடக்கிறது? இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் சட்டம் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க, அடாப்ஷனும் இதுவும். ஸோ அந்த கேஸ் என்கிட்ட வந்தபோது நான் அந்த சைடு அவங்கள்ட்டையும் பேசினேன். மொத்தத்தில் எனக்கு தெரிய வந்தது, இப்போ சக்திவேல் சொல்கிறார் பார்த்தீங்களா, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், அதனால் நான் குழந்தைய வைக்கிறேன்னு. இவர் நாளைக்கு இந்த குழந்தைங்களை திருப்பி கேட்டுட்டு வந்தால் நம்ம இவருக்கு வாங்கி கொடுப்போமா மாட்டோமா? நான் என்ன சொல்வேன், நான் உங்களை நம்பி குழந்தைய வாங்கித்தரமாட்டேன், ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஒரு வாட்டி விற்றுருக்கீங்க, காசு எண்ணி வாங்கியிருக்கீங்க, அது சட்டப்படி குற்றம். காசு எண்ணி வாங்கும்போது ஒரு பத்திரம் எழுதி, பத்திரத்தில் வந்து அவங்க காசு வாங்கினது எதுவுமே போடலை, அப்போ சட்டப்படி பத்திரம் செல்லும். ஆனால் வெளியிலேருந்து காசு வாங்கினது அவங்களும் சொன்னாங்க, கொடுத்தவங்களும் சொன்னாங்க. இவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், சாரி முடியாதுன்னு நான் போயிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த எபிசோடு மேலே போனப்புறம் சைல்ட் ப்ரொடெக்ஷன் உள்ளே வந்தாங்க, இப்போவும் வரும் இந்த எபிசோட். அதுக்கு தான் நம்ம உட்கார வச்சு பேசுறது சக்தி வேலை. ப்ரொடெக்ஷன் வருவாங்க, வந்து இதை விசாரிப்பாங்க, கரெக்டா? அத்தாரிட்டிஸ், ஏன்னா மீடியாவுக்கு ஒரு 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 பொறுப்பு இருக்கு. என்னது? சமுதாயத்தில் நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டுறது. இந்த வெளிச்சம் போட்டு காட்டும் போது மக்கள் மட்டும் உஷாராகிறது இல்லை, அத்தாரிட்டிஸ் அவங்களும் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். யாரும் கேஸ் கொடுக்கணும்னு இல்லை, அவங்களே கூட ஆக்ஷன் எடுக்க முடியும். இதுக்கு எப்படி போகணும்னு நமக்கு தெரியாது. அப்போ சைல்ட் ப்ரொடெக்ஷன்லேருந்து விசாரிக்கிறாங்க. சக்திவேல், உங்களுக்கு தெரியறதுக்கு தான் சொல்கிறேன். வந்து என்னை க்வெஸ்டின் பண்ணுறாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. என்னோடய சைட்லேருந்து நான் வந்து இது சட்டப்படி குற்றம்னு தான் சொல்லியிருக்கேன், இதை நான் என்கரேஜ் பண்ணலன்னு என் சைடு ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த இடையில் ஒருத்தர், அந்த நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டீலிங்ஸ் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க. எங்களை கன்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகிறாங்க, நல்ல விஷயம் பண்ணீங்க, வெளிச்சம் போட்டு காட்டினீங்க. இப்போ சக்தி வேலை உட்காந்து வச்சு வெளிச்சம் போட்டு காமிச்சோம்ல, இந்த மாதிரி காமிச்சிட்டோம், இப்படி ரெண்டு குழந்தைகளை விற்க போகிறாங்கன்னு உலகத்துக்கு காமிச்சிட்டோம்னு எங்களை கை தட்டி பாராட்டினாங்க. இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிஞ்சு ஒரு பேப்பர் நியூஸ் வருது. என்ன வருதுன்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷோ, சொல்வதெல்லாம் உண்மைன்னே போட்டிருந்தாங்க, சொல்வதெல்லாம் உண்மை ஷோவில் இப்படி ஒரு சட்டப்படி நடந்த ஒரு அடாப்ஷனை இல்லீகல்னு காமிச்சாங்க. அதுக்கு வந்து ஆங்கர் நானும் என்னோட குழுவும் அன்னைக்கு வந்த அந்த பெண்ணுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து, நான் வந்து சட்டப்படி தான் கொடுத்தேன், ஆனால் இல்லை நான் சட்டப்படி கொடுக்கல, குழந்தைய என் கணவர் வித்துட்டாருன்னு என்ன சொல்ல சொன்னாங்க. யாரு? நான் சொல்ல சொன்னேன். இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நாளைக்கு சக்திவேல் வெளியே போய் சொல்கிறாரு, நான் சொல்லலைங்க, மேடம் மேடத்தோட டீமும் தான் சொன்னாங்க, இப்படி வந்து சொல்லுங்க, டிஆர்பி வரும், டிஆர்பி வந்தால் நான் உங்களுக்கு காசு தரேன், என்ன மேடம் தான் சொன்னாங்கன்னு இவர் சொன்னால் எப்படி? அந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துடுச்சு. நியூஸ் இல்லை, ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கேள்வி கேட்க முடியுமா? அது என்னது? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடக்கூடாது இல்லையா? கோர்ட்டை நம்ம எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது ஏன் எங்கிட்ட கேட்கவே இல்லை? நான் அந்த பொண்ணு அந்த ஷோக்கு முன்னாடி பார்த்ததில்லை, நான் எதுவும் கன்வின்ஸ் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, ஆனால் எல்லா குற்றமும் என் மேலே வந்தது. அப்போ ஒரு கொலகாரனானா கூட அந்த கொலகாரன் குற்றம் செஞ்சுருக்கானா இல்லையான்னு அவன் தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கணும். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலையே. நம்ம டெமோக்ரஸியில் தானே இருக்கும். சட்டப்படி என்னை பற்றி ஒரு விஷயம் வரும்போது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது என்னையும் கேட்கவே இல்லை. நான் தாழ்மையோடு தான் கேட்டுக்கிறேன். இப்போ நாளைக்கு சக்திவேல் சொல்கிறாரு கோர்ட்டில் போய், அந்த மேடம் தான் சொன்னாங்க 500,000 குழந்தை கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொன்னால், பத்திரிக்கையில் நான் பார்க்குறேன் இப்படி லக்ஷ்மி வந்து 500,000 ரூபா கொடுத்தா என் பசங்களை கொடுக்குறேன்னு சொல்ல வச்சுருக்காங்க ஒருத்தரை. அவர் நல்லபடியாக தான் குழந்தைய கொடுத்தாரு, ஆனால் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் டிஆர்பிக்காக அப்படி சொல்ல வச்சுருக்காங்கன்னு பத்திரிக்கையில் வந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்தது. அதை நான் வந்து சேனலில் சொல்லி அந்த கேஸை ரீஓப்பன் பண்ண சொன்னேன். ரீஓப்பனும் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இப்போ 4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி இதே மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தப்போ எனக்கு பயமாக இருந்தது. இதை நான் என் முன்னாடி உட்கார வச்சு பேசணுமா வேண்டாமா? ஒரு வாட்டி பட்டுட்டேன். நல்ல ஒரு நோக்கத்தோட கேமரா முன்னாடி வச்சு முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு நினச்சோம். அவங்க குழந்தைய விற்றுருக்காங்க, காசு வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அத்தாரிட்டிஸோடு கண்ணுக்கு போகணுங்கிறதுக்காக தான் உட்கார வச்சு பேசி டெலிகாஸ்ட் ஆச்சு. இதோட உத்தேசமும் அதுதான். இப்போ சக்திவேலோட அம்மா லைன்ல வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேச போறோம். ஹலோ, பிள்ளையெல்லாம் கொடுக்க கூடாதுமா? ஏன் பிள்ளை? உங்க புள்ள சொன்னாரு நீங்க யாருமே எதிர்க்க மாட்டீங்க, 500,000 ரூபாய் அவர் கேட்டாரு, இப்ப 400,000 வந்திருக்காரு. சக்திவேல், உங்க அம்மா கொடுக்க கூடாது சொல்றாங்க? எனக்கு வேண்டாம் சொல்லிதான் அவ்வளவு சொல்லல. அப்ப ஏன் அவன் ஏன் பிரிஞ்சு போனான்? அதுக்கு சொல்லு காரணம்.
அவ பிரிஞ்சு போயிட்டா காட்ல போயிட்டா இப்போ அதுக்காண்டி நான் விக்கேன் உனக்கு என்ன ஏடா கத்தி நல்லா இருப்பாரா நீ என் பிள்ளைய விக்காம உனக்கு 5 லட்சம் ரூபாய் நான் தரேன் அம்மா உங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும்னு தான் அவர் விக்கறாராம் இல்லம்மா அது பிள்ளை யாம் இல்ல ஏம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்கம்மா நான் வந்து பிள்ளை சுட்டு குத்து வாங்கிட்டேன் வந்து போலீஸ் கிட்டயும் சைல்ட் ப்ரொடக்ஷன் ஆபீசர்ஸ் கிட்டயும் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்டயும் நம்ம கவர்மெண்ட் கிட்டயும் ஜுடிஷியரி கிட்டயும் நான் தாழ்மையோட இந்த ஷோவை பிரசன்ட் பண்ணிக்கிறேன் இது எனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன் ஒரு டெமோக்ரஸியில ஒரு நான் வந்து என்னோட கடமையை தான் நான் சேரேன்னு தான் நான் அன்னைக்கு செஞ்சேன் அதே மாதிரி தான் இன்னைக்கும் சேரேன் சக்திவேலோட அம்மா சொல்றாங்க எங்க பிள்ளைங்களை கொடுக்காதீங்கன்னு அன்னைக்கு அந்த பொண்ணோட மாமியாரும் மாமனாரும் கதறினாங்க எங்க பையன் எங்களுக்கு தெரியாம வித்துட்டான் 26,000 ரூபாய்க்கு வித்துட்டான்னு கதறினாங்க கண்ணு தெரியாது என்னால் நான் வந்து ஆனால் அன்னைக்கு என்ன சொன்னேன்னா உங்கள் பிள்ளைங்க வந்து விற்றுருக்காங்க எப்படி நான் வாங்கி கொடுத்து மறுபடியும் இவர் போய் வித்தார்னா ஸோ அதனால் நான் இதில் தலையிட மாட்டேன் ஆனால் உங்களுக்கு வக்கீல் வச்சு கொடுக்குறோம் நீங்கள் சட்டப்படி போங்கன்னு நான் அன்றைக்கி சொன்னேன் சக்திவேல் என்ன சொன்னார்ண்ணா நம்மக்கிட்ட அவங்க அப்பா அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டா கொடுத்தாச்சு அதனால தான் பிள்ளைங்களை விற்கிறேன்னு அவர் சொன்னார் வீட்டுக்காரர் அவர் கல்கோட்ல வேலை பாக்காருமா உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா எனக்கு 2 பையங்க ஒரு பொண்ணுமா இப்ப பேர பிள்ளை நீங்க தான் வளர்க்குறீங்க நான் தான் 5-6 மாசம் வளர்த்தேன் எப்பவும் என்கிட்ட தான் வளருதுவே இவ்வளவு பிள்ளைய வளர்த்து கூலி வேலை செஞ்சு பிள்ளைய வளர்த்து மறுபடியும் பையனோட பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க ஆனா சக்திவேல் என்னன்னா என்னால பாத்துக்க முடியல நான் 5 லட்சத்துக்கு விக்கிறேன்னு சொல்றாரு அந்த காசு வச்சு உங்க சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாராம் இவரு கூலி வேலை பார்த்து என் பிள்ளைய படிக்க வச்சு என்ன பெத்த மகனே என் பிள்ளைய வச்சுக்கிடுவாம்மா உங்க பெத்த மக படிக்கிறாளா என் மக வேலை பார்க்காம படிச்சு முடிச்சுட்டா என்ன படிச்சா பாலிடெக்னிக் முடிச்சிருக்காமா ஏமா என் மக ராத்திரிலே சாப்பிடல தூங்கலம்மா அழுதுகிட்டே படுத்து கிடக்கா என் பிள்ளை வேலைக்கு போலாமா பிள்ளைய தேடிக்கிட்டே இருக்கா அம்மா எனக்கு பிள்ளைய மட்டும் வாங்கி கொடுங்கம்மா எனக்கு 55 வயசுதாம்மா அவங்க நான் எத்தனை வருஷம் இருந்தாலும் என் பிள்ளைய வளர்ப்பேம்மா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நடந்தது சொல்லிட்டு நீ அப்படி சொல்ற பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது கவலைப்படாதீங்க சரிம்மா சக்திவேல் என்ன மாதிரியான குரூப்ல போட்டார் தெரியுமா குழந்தைய வைக்கிறதுக்கு ரெடின்னு தெரியும் மேடம் என்ன குரூப் நான் போட்ட குரூப் என்ன குரூப்ல மேடம் போட்டேன் என்ன குரூப்ல போட்டீங்க ஒரு சொர்க்கவாசல் வந்தது இல்ல ஆமா மேடம் அந்த மாதிரியான ஒரு குரூப்ல தான் சார் போட்டாரு பிள்ளைங்களை வைக்கிறதுக்கு போட்ட குரூப் என்ன மாதிரியான குரூப் பாருங்க ஆமா மேடம் அதுல தான் ஒரு லேடிஸ் மாதிரி பேசுறாங்க அதனால அவங்களுக்கு போட்டேன் ஏனா அவங்க ஒரு லேடிஸ் மேடம் பேசுறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு எதாவது தெரியதா சக்திவேல் இல்ல மண்ட மூளகில கெட்டு போச்சா இல்லங்களே
அப்புறம் அவர் அவர் போட்ட மெசேஜ் கொஞ்சம் வாசிங்களேன். தந்தை கொடுக்கிறேன் ஒரு மெசேஜ், அதுக்கு 100,000 வெலை பேசியிருக்காரு. அப்புறம் நெகோஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் 50,000 வந்தார். திருப்பி கூப்பிட்டு பேசினப்போ 500,000 கேட்டார். இப்போ 400,000 கம்மி பண்ணிட்டார். ஆனால் இந்த குரூப் எப்படி நமக்கு தெரிஞ்சது தெரியுமா? அன்னைக்கு அந்த எபிசோடில் அந்த குரூப்பில் நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் உள்ளே போய் குரூப்புக்குள்ளே என்னது நடக்கிறது பார்த்து தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தார். அந்த குரூப்பில் அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறதுனால குழந்தைய கொடுக்குறேன்னு அந்த மாதிரியான செக்ஸ் சம்மந்தமான குரூப்பில் வந்த உடனே குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், யார் இப்படி ஓப்பனாக இப்படி குழந்தைய விற்கிறேன்னு சொல்கிறாரு தெரியறதுக்காக தான் சாரை நம்ம இங்கே அழைச்சோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது போட்டிருக்கீங்களா தம்பி? இதான் ஃபஸ்ட் டைம் போட்டேன். ஏன் பிள்ளைகளை விற்கலாம்னு? ஏன் திடீர்னு இப்படி ஒரு தோணல் மேடம்? ஒன்றும் பார்த்துக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இல்லை மேடம். வேற யாரும் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த மனசு கஷ்டம். அம்மா தான் பார்த்துக்கிறாங்களே. அம்மா பார்த்துக்கிறாங்க, ரெண்டாவது வீட்டில் எல்லாம் அந்த பிள்ளைகளை சொல்லி சொல்லி காமிச்சிட்டு நம்ம போகிற வர நேரம்லாம் பிள்ளைகள் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அப்போ தான் வேலை முடிஞ்சு போன ஒரு நிம்மதி இல்லை. சரி, நீங்கள் ப்ராப்பராக ஒரு லீகல் ஏஜென்சியில் அடாப்ஷன் கொடுக்குறீங்களா? எப்படி மேடம் புரியல? நீங்கள் வந்து காசுக்கு குழந்தைங்களை விற்கக்கூடாது. அதுக்காண்டி எனக்கு மனசு இல்லை, விற்கணும் இன்னும் மனசு இல்லை எனக்கு விற்க. அதனால தான் 500,000 கேட்டேங்க. அதுக்கு இன்னும் மனசு இல்லை மேடம். ஆனால் இருந்தாலும் அது என் பிள்ளைகளை என்னை விட்டு போகாது. சரி, ப்ராப்பராக அப்போ ரெண்டும் சொல்கிறீங்க. இல்லை மேடம், இங்கே வரும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு மேடம், இங்கே தான் வருவேன்னு நல்லா தெரிஞ்சு. அது பார்த்தீங்களா, சமாள் மேடம். நான் 10-15 வருஷமாக அங்கே இருந்தேன் மேடம், சென்னையிலே. தம்பி, இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள். பசங்களை உங்களால் பார்க்க முடியல சொல்கிறீங்க, ஒரு ப்ராப்பர் அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு தயாரானீங்க. அடாப்ஷன்னா என்னது தெரியுமா? தெரியல மேடம். சட்டப்படி குழந்தைங்களை தத்து கொடுக்க தயாரா? இல்லை மேடம். காசு கொடுத்தா தான் தயார். பைசாவுக்கும் தேவையில்லை மேடம். அம்மா பார்த்துட்டு அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க, சண்டைப்பட்டுருக்காங்க, கொடுக்கல. சரி, இன்னமும் நாளைக்கு போனால் ஊருக்கு போனாலும் மரியாதை ஊரில் தான் இருக்காங்க சொந்தக்காரங்க. நமக்கு ஊர் தான் எனக்கு சொந்தம். ஊர் தான் மேடம் நமக்கு சொந்தம். மிஸ் கன்யா பாபா வணக்கம். வணக்கம் மேம். இது என்னன்னா, அந்த ஒரு சொர்க்கவாசல் குரூப் ஞாபகம் இருக்கா? நம்ம கேள்விப்பட்டேன். ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். அந்த குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்ததுமா, என் குழந்தைகளை நான் விற்கிறேன்னு. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து 100,000 கேட்டிருக்காங்க. இப்போ 100,000 ரூபான்னு அவர் போட்டிருக்காரு. அப்போது அவங்க 100,000 கொடுக்க முடியாதுன்னு பார்கன் பண்ணும்போது, நெகோஷியேட் பண்ணும்போது ஃபைனலி 50,000 ரூபாய்க்கு ஓகே ஆயிருக்காரு. அப்போ அவங்க வந்து இவரை கூப்பிட்டு எங்களுக்கு குழந்தைங்க வேணும் கேட்டபோது இவர் 500,000 ரூபாய் கேட்டிருக்காரு. அப்படியே வர சொல்லிட்டாங்க. பசங்களையும் தூக்கிட்டு இவர் வந்துட்டாரு. எங்கள்கிட்ட என்ன சொன்னார்னா, பசங்களை விற்கிறதுக்கு நான் தயாரேன், என் வைஃப் என்னை விட்டு போயிட்டாங்க, அப்பா அம்மாவும் விற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு. இவரோட அம்மாட்ட பேசினா, அம்மாவுக்கு 55 வயசு, கூலி வேலை செஞ்சு அவங்க சொந்த வீட்டில் தான் இவரை குடியிருத்தி இருக்காங்க. அவங்க தான் பசங்களை பார்த்துக்கிறாங்க. கடைசி பொண்ணை படிக்க வச்சு அவள் கம்ப்யூட்டர் இது பண்ணி அவள் வேலைக்கு போய் பார்த்துக்கிறா, குழந்தையும் பார்த்துக்கிறா. இவர் நேற்று சண்டை போட்டு ரெண்டு பசங்களும் நான் வந்து என் வைஃபோட வாழ போகிறேன்னு பொய்யை சொல்லி பசங்க ரெண்டு சின்ன சின்ன குட்டி லட்டு மாதிரி ரெண்டு பசங்களை தூக்கிட்டு அம்மாவை தள்ளி போட்டு பஸ் ஸ்டாண்டில் தூக்கிட்டு வந்திருக்காரு. இப்போ அம்மா சொல்கிறாங்க ஃபோனில், எப்படியாவது பிள்ளைங்களை கொடுத்துடுங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் கொடுக்கப்ப நான் சொன்னேன் லீகல் அடாப்ஷன் பண்ணலாமே, அதுக்கு எதுக்கு காசு கேட்குறீங்க? அப்போ இல்லை, எனக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், என்னோடய வீட்டு சூழலில் எனக்கு 400,000 ரூபா கிடைச்சா நான் கொடுத்துடுறேன். இப்போது சட்டப்படி இந்த பசங்களை நம்ம யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், இப்போ என்ன பண்ணணும் நம்ம? மேம், இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ணாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். இவர் எப்படி அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆனார்? அந்த குரூப்பில் தான் குழந்தைங்களை விற்கணும்னு அவசியமே கிடையாது. குழந்தைய தயவு செஞ்சு இந்த பர்சன் கூட அனுப்புறது நல்லதே கிடையாது. அது மாட்டோம், நிச்சயமாக மாட்டோம். போலீஸ் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இவர் மேலே வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது வந்து சட்ட விரோதம்ங்கிறது நிறைய பேருக்கும் தெரியணும். பட் எனக்கு பார்த்தே தெரியாது. இல்லை, அவரோட பாடி லாங்குவேஜ் அந்த, நானும் ரொம்ப நேரமாக அவரை நோட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு தெரியல இது சட்டவிரோதம்னு. அவருக்கு தெரியல. தெரியலையா இல்லை தெரியாத மாதிரி இருக்கிறாரான்னு எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கார். ரொம்ப கேஷுவல், ரொம்ப அந்த ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா பயங்கர கேஷுவலாக இருக்கார். எனக்கு தெரியல ஏன் அந்த குரூப்பில் வந்து இவர் ஆட் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு குவெஸ்டின் மார்க். அது குவெஸ்டின் மார்க்கே இல்லையா, தெளிவான விஷயம்.
சோ அப்படி இருக்கும் போது அப்ப குழந்தைங்க இது வரைக்கும் அவர்கிட்ட சேஃபா தான் இருந்திருப்பாங்களான்றது எனக்கு அது ஒரு क्वेश्चन இருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா மிஸ் கன்யா பாபு இது மாதிரி ஒரு கேஸ் நான் அதுக்கு முன்னாடி டீல் பண்ணத நான் நரேட் பண்ணது நீங்க கேட்டிருப்பீங்கல்ல கேட்டேன் மேம் ஆமா சோ அதனால இது எனக்கு பயங்கரமா ஃபீல் ஆயிடுச்சு ஒண்ணுமே புரியல எனக்கு ரொம்ப நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் அப்படி பார்க்கறோம் அவங்கள மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பாருங்க இவ்ளோ ஈஸியா கேஷுவலா உட்கார்ந்திருக்காரு பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு அஃபென்ஸ் வந்து பண்ணிருப்பார் இன்னாரத்துக்கு நீங்க தொடர்புல இல்ல அப்படினா வேற யாராவது தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பா அதை கொடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் நான் ஒரு விஷயம் கேக்குறேன் மிஸ் கன்யா மீம்ஸ் போடுறாங்க ட்ரோல்ஸ் போடுறாங்க கள்ளக்காதல் பஞ்சாயத்து தலைவின்னு கூட எனக்கு பேர் வச்சாங்க மீம்ஸ் நாங்க பண்றது நல்லது ஒண்ணுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா இந்த மாதிரி ஒரு ஷோ இல்லனா சக்திவேல் மாதிரி ஒரு ஆள் எக்ஸ்போஸ் ஆவனா இல்ல உச்சகாளி அம்மா மாதிரியோட தாயோட வேதனையும் அந்த தாயோட உழைப்பும் அந்த தாயோட கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அந்த ரெண்டு பிள்ளைங்களோட நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா மீம்ஸ் போடுறீங்கல்ல ட்ரோல்ஸ் போடுறீங்கல்ல கள்ளக்காதல் பஞ்சாயத்து தலைவி சொல்றீங்கல்ல கள்ளக்காதல்னால தானே சக்திவேல் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துருக்காருன்னு அவர் சொல்றாரு அவங்க வைஃப் விட்டுட்டு போயிருக்கலன்னு அந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்னு தானே அவர் சொல்றாரு கண்டிப்பா தான் என்ன பதில் இருக்கு உங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு விட்டுட்டு போற காரணமா அதான் அவங்க எல்லாம் செல்ல பார்த்து Facebook இன்டர்நெட் ஏதாவது நோண்டி அதுல பிக்கப் பண்ணிட்டு கேட்டா ஒரு லோன்ல லோன்ல இருந்தா இல்லண்டி லோன்ல இருந்த பையனை கூட்டிட்டு போயிருக்கா இதே பூந்தமல்லியில தான் இருக்காங்க சென்னையில தான் இருக்காங்க அவங்க சக்திவேலோட நேபர் ஹரி லைன்ல இருக்காரு மிஸ்டர் ஹரி ஆ சொல்லுங்க மேடம் வணக்கம்ப்பா ஆ வணக்கம் மேடம் உங்களுக்கு சக்திவேல தெரியுமா ஆ தெரியும் ஒரே ஊரு தான் அவர் என்ன காரியம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா ஆ தெரியும் மேடம் அவங்க அம்மா சொன்னாங்க நான் கேட்டிட்டு தான் இருந்தேன் சக்திவேல கொஞ்சம் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் நல்லவரா எப்படி அவங்க வந்து ஆமண்டா குடிப்பான் நல்லா குடிப்பான் ஆ நம்ம நம்ம நாட்ல குடிக்காத ஆளுங்க எத்தனை பேர் ரொம்ப கம்மி தானே அதிகம் தான் ம் அதிகமா அதிகமா குடிப்பான் மதிப்பு ரொம்ப அடிமை ம் அரி நான் எனக்கு எனக்கு குடிச்சிட்டு இல்ல மனைவி அவன விட்டு தூர போய்ட்டாங்க அவங்க இன்னொரு காதல் பண்ணிட்டு போயிட்டாங்க சொன்னாரு ஆமா அப்படிதான் ஒரு பையன் கூட போனதா தான் சொன்னாங்க இன்ன யாரும் பார்க்கல ஆமா யாரும் பார்க்கல கேட்டதுக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குல அதுல எவ்வளவு உண்மையோ பொய்யோ புருஷன் குடிச்சிட்டே இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அந்த பொண்டாட்டி என்னதான் பண்ணுவான் அவங்க இடையில 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 வயாம சண்டை வரும்னு சொல்வாங்க அவங்க அம்மா சொல்றாங்க வயாம சண்டை தான் வரும் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும் அதுக்காக தான் பிள்ளைகளை விக்கிறேன்னு எங்க கிட்ட சொன்னாரு அது ரொம்ப போய் அவங்க அவனோட தங்கச்சி காண்டி அவன் யாருக்குனவே வீட்டுக்கெல்லாம் அப்படியெல்லாம் அவ்வளவு பொறுப்பான ஆளு கிடையாது அவன் அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கணும் வரசுல எல்லாம் அவங்கதான் பாக்கணும் இவனுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல வரதட்சணை வாங்க கூடாது பிள்ளைய கட்டிக்கிறது வாங்க எவன் அது வரதட்சணை கேட்ட பிள்ளைய கட்டிக்கிறது முதல்ல அவனை பிடிச்சு உள்ள போடணும் யாருக்கும் வரதட்சணை கேட்கலாமா அவன் சொல்லுங்க போய் அவன் பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் ஹரி ஹலோ ஒரு மனுஷனை நல்லவனா திருத்தது பெத்தவளா திருத்த முடியுமில்ல ஏன் என்னைய மட்டும் ஒதுக்கணும் அந்த வீட்டுல மூத்தவன் நான் தானே தலைப்பட்டவன் நீ வேற பக்கத்து ஏ லூசு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அப்படி நினைச்சிருந்தா இங்க வராம நான் வேற எங்க வித்து இருந்தா என்ன செஞ்சிருப்பான் மதுரையிலேயே கூட பாக்கலாம் ஹலோ இப்ப என்ன உனக்கு பிரச்சனை காய கட்டி குடுக்க வந்த பணம் கேட்டமோ நீ அன்னைக்கு என்ன சொன்னா எனக்கு 1.5 லட்சம் கடன் இருக்கு அத பிரிச்சு ஆட அவ வந்தவள நீர் வாச இருக்கு தம்பி வராது தான் நீ உலச்ச கராரன்னு சொன்னே உலக்க தான் சொன்னே அவ வந்தவள அன்னைக்கு உலக்க சொல்லலையே சும்மா அன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன் வந்த அன்னைக்கு என்ன சொன்னே ஏ உன் பிள்ளைய விட்டு என் பிள்ளைய கரையதோ நான் சொல்லல நீ வந்த அன்னைக்கு அவ வந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்த அன்னைக்கு என்ன சொன்னே என்ன சொன்னே வெளியில போச்சனே ம் வந்த ஒரு நாள்லயே வெளிய போச்சனா ஏவ அவன் கூட இருப்பா இல்ல எப்படி இருப்பாளா இல்ல குடிச்சிட்டு என்னைக்கு அடவடதன எங்கனே பண்ணிருக்கானா இல்ல ஊருக்குல யார்டுமே சண்டை இருக்கானா இல்ல ஊருக்குல எங்கனே போய் ஏன் மேல கேஸ் இருக்கா இல்ல குடிச்சிட்டு ஏதாவது சண்டை போட கேஸ் இருக்கா ஜேசன்ல வீடுல எனக்கு ரெண்டு புள்ளிகளும் எனக்கு வேணும் நான் தாரேனா இல்லன்னு சொல்லல இல்ல குடிச்சிட்டு ஏதாவது ஊருக்குல எங்கனே சண்டை போட்டுருக்கானா இல்ல ஏன் மேல ஏதும் கேஸ் கிஸ் இருக்கா
இல்ல எங்கேயுமே பொம்பளை போய் கையப்பிடிச்சு எழுதுறா சொல்லு உன் மகன் தானே நான் கேட்கேன் சொல்லு இல்ல எவ கூட எங்கேயும் கையப்பிடிச்சு எழுதுனா குடிச்சிட்டு என்னது அது எப்ப நடந்தது அது என்ன விஷயத்துக்கு அது அவிய மாமியார் பண்ண அது வந்து அவ அது வந்து அவன் மாமியார் அவ பண்ண கொடுமை அது என்னைய படுத்தன பாடு அது டார்ச்சல் ஐ என்ன பண்ணாங்களா மயக்கத்துக்கு கவலைப்படாதீங்கன்னியா இப்போ சைல்ட் வெல்ஃபேரை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பா சைல்ட் ஹெல்ப்லைன் கூப்பிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் டிஃபென்ஸ்க்கு வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவன் எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன்ட்ட குழந்தைங்க இருக்கிறது சேஃப் கிடையவே கிடையாது. அதாவது பாட்டி கிட்ட விட்டாலும் நாளைக்கு வந்து இவர் எனக்கு உரிமை இருக்கு என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா கூட நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. 24/7 யாராலையும் அந்த செக்யூரிட்டி நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணி லீகலாக இதை வந்து கொண்டு போகிறது நல்லது மேம். ஆமாம், இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நாங்கள் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அது வந்து லீக் மேம் எனக்கு ஒரு சின்ன விஷயம், இவருக்கு வந்து அந்த குரூப் வந்து இவர் என்ன மாதிரி குரூப்பு இந்த குழந்தைங்க என்ன ஆயிருப்பாங்கங்கிறது இவர் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாரா? இல்லை அவர் உங்களுக்கு தெரியுமா அது என்ன குரூப்பு? உங்கள் குழந்தைங்களை நீங்கள் வித்துருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து வித்துருந்தீங்கன்னா என்ன ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த குரூப்பில்? குரூப் என்ன தெரியல. தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்மளுக்கு படிப்புங்க 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதிகமா இங்கிலீஷ்ல இது இது தெரிஞ்சிக்கிறதுக்கு வந்து 4ஆம் கிளாஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் தெரியுது இல்லீங்களா? வாட்ஸ்அப் மட்டும் தான். Facebook தெரியுது இல்லீங்களா? அப்ப இதுவும் தெரிஞ்சிருக்க கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. நீங்க தெரிஞ்சே உங்க குழந்தைகளை வந்து நீங்க விக்க பாத்துக்கிங்கன்றது உங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சீரியஸாகவே இது வந்து இது கொடுமையின் உச்சம் மேடம். இதெல்லாம் இப்போ நான் சக்தி வேல்ட்ட கோவம் இல்லாமல் பேசுறதுக்கு காரணம் இந்த 8 வருஷமாக நடந்த ஒரு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக அன்னைக்கு நான் இதை வந்து முதல்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இப்போ நான் உட்காந்து நான் சக்தி வேல் எப்படி பார்க்குறேன்னா, ஏன் இந்த பையன் இப்படி இருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை, அவன் ஏன் அந்த பிள்ளைங்களை கொடுக்கறதுக்கு அளவுக்கு அவனை என்னது அப்படி அந்த மதுவோட அடிமையா, மதுவுக்கு அடிமையானதுனாலயா இல்லை அவனுக்கு வேற ஏதாவது மன ரீதியாக அழுத்தம் இருக்கா? அந்த பையனை மட்டும் நம்ம குறை சொன்னால் போதுமா? பல விஷயங்கள் எழும்புறது புரியுதுங்களா? சட்டப்படி ரொம்ப கொடூரமான விஷயம்தான். ஆனாலும் எனக்கு ஏன் அவன் மேலே கோபம் வரல? அந்த கோபத்தை நான் காமிக்கலை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது வேற எங்கேயாவது கை மாறி இருந்து உங்ககிட்ட வராமல் வேற ஏதாவது இடத்துக்கு போயிருந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைங்களோட லைஃப் வந்து பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூன்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்களோட லைஃப் இதுக்கப்புறமும் இதே மாதிரி விடாமல் நம்ம கொண்டு போகிறது என்னோட அபிப்பிராயத்தில் அந்த பசங்க அவங்க அம்மாக்கு 55 வயசு ஆச்சு. 3 பசங்களை சின்ன பசங்களை வளர்த்துறது ஈஸி கிடையாது. ஸோ லீகலாக இந்த குழந்தைகள் அடாப்ஷனுக்கு கொடுக்கறது தான் நியாயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்கும் தெரியல. We have, we are yet to see. But நம்ம டியூட்டியை நம்ம கரெக்ட்டா பண்ணுவோம். சக்திவேல் சொல்லுங்க மேடம், நீங்க செஞ்ச தவறு எவ்வளவு பெரிய தவறு, சட்டப்படி எவ்வளவு பெரிய குற்றம், உங்க குழந்தைகள் எந்த தவறும் செய்யல, நீங்கள் பெற்றவங்க பொறுப்பு இல்லாமல் நடந்ததுனால உங்கள் மனைவி ஏன் உங்களை விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியலை. மனைவி வந்தாங்க வீட்டுக்கு சொல்கிறீங்க, அந்த பொண்ணு மேலே நீங்கள் தேவையில்லாமல் பழி போடுறீங்களான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. அந்த குழந்தைகளை இவ்வளோ பெரிய ஆபத்துக்கு ஆளாக்குற ஒரு 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 விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்க அந்த மெசேஜ் பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு ஒரு 2 பேர் பண்ணாங்க. ஒரு வயசானவங்க 45 வயசு, உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிறேன் பாதுகாப்பு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஒரு லேடி சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கீங்க அப்படின்னாங்க. அவங்கள தான் இப்போ பார்க்க போகிறீங்க நீங்கள்? அவ்வளோதான். அந்த குரூப்பில் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் விற்கப்படுறாங்க இல்லையா? அது நமக்கு தெரியாது மேடம். இதான் நான் தெரிஞ்சதுனால தானே போட்டீங்க.
அப்படி இல்ல மேடம். அந்த குரூப்ல நீங்க வேற என்ன சேவேங்க? வேற என்னென்ன போடுவீங்க மெசேஜ்? வேற நான் அதல இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் அது முத முத எனக்கு தான் மேடம் அந்த இது குரூப்ல என் பையன் ஒரு பையன் ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். அன்னைக்கு முத முத வந்துச்சு அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் டைம் அத இவரோட மொபைல் வாங்கி பார்த்தாலே இவர் என்னைக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கங்கறது தெரிஞ்சிரும் மேம். ஸோ அதுலேருந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து சைபர் கிரைமில் கொடுத்து எடுத்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும். இவருக்கு இதை தெரிஞ்சு பண்ணியிருக்காரா இல்லை தெரியாமல் பண்ணியிருக்காரு, இதில் இவரோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக எடுத்துடலாம். இவரால் அப்படியெல்லாம் ஈஸியாலாம் போய் சொல்லிட முடியாது, யாராலையும் எல்லா இடத்துலையுமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பாருங்கள் மேடம். சரி, அதெல்லாம் போலீஸோட வேலை. கண்டிப்பாக தான் நம்ம இதை தெரியப்படுத்திடலாம். தயவு செஞ்சு குடித்து உங்களே அழிச்சிக்காதீங்க, உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு பசங்களை பொறுப்பாக யார் பார்த்துப்பாங்களோ சட்டப்படி அவங்க கையில் ஒப்படைங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் சட்டம் அதோட வேலையை செய்யும். வணக்கம். சைல்ட் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் கடத்தல் அப்படிங்கிற வார்த்தையோட இன்னொரு ஆங்கிலம் இருந்துச்சுங்க. நிறைய விதமான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் போது டிராஃபிக்கிங், குழந்தைகளை கடத்துதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக பல காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. குழந்தைகள் தங்களால் தங்களை பாதுகாக்க முடியாமல் இருக்கும் பொழுது இது போன்ற குற்ற செயல்களுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பெற்றோரிடமிருந்து பாதுகாவலரிடமிருந்து தங்கள் சூழலில் இருந்து அந்த குழந்தைகளை அப்புறப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு உலகத்திலேயே மிக பெரிய ஒரு வியாபாரம், அதாவது ஒரு ஆயுத கடத்தல் அல்லது போதைப் பொருள் கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வியாபாரங்களுக்கு அடுத்ததாக மூன்றாவதாக ஆட்கடத்தல், குழந்தைகளை கடத்துதல், பெண்களை கடத்தல் இருக்குன்றது உலகளாவிய அளவு சொல்லப்படும். அப்படி ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அந்த குற்றம் அதனுடைய விளைவாக கடத்தப்படுகிற குழந்தைகளோ மனிதர்களோ பயன்படுத்தப்படுகிறார்கள்னு சொன்னால் அது ஒரு மார்க்கெட், ஒரு சந்தையை வைத்திருக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அந்த சந்தையில் குழந்தைகளை விற்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் நம்ம சொல்லாமே என்ன புரியும்னா அதை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு சந்தை இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நம்மெல்லாம் கேட்கும் பொழுதே மிகவும் வருத்தப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த குழந்தைகள் காணாமல் போனால் உடனடியாக பெற்றோர், சமூகம் அந்த சூழலில் என்ன செய்யணும்னு சொன்னால் 1098 ஒரு குழந்தைகளுக்கான ஒரு உதவி எண் அப்படிங்கிறதுலையோ 100 அழைச்சோ நம்ம சொல்றதுங்கிறது வழக்கமானது. ஆனால் எத்தனை வழக்குகளில் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பல நேரங்களில் மிகவும் வறுமை நிலையில் இருப்பவங்க, எந்த விதமான வேலையும் முறையாக இல்லாமல், தங்குவதற்கென்று ஒரு முறையான ஒரு வீடு இல்லாமல், ஒரு புலம்பெயர் தொழிலாளர்களாகவோ சாலையோரத்தில் வசிப்பவர்களாகவோ வீடற்றவர்கள், ஹோம்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களுடைய குழந்தைகள் வந்து மிக அதிகமாக அதிகப்படியாக மிக விரைவாக கடத்தி செல்லப்படுவதற்கு பார்க்கலாம். அப்போ இந்த குழந்தைகளை என்ன செய்கிறாங்க அல்லது என்ன குற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான், மிக மோசமான பாலியல் ரீதியான வன்முறைகள் கூட குழந்தைகள் மீது நிகழ்த்தப்படுகிறது. சட்டம் வந்து இபிகோன்னு சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் வந்து மிக மிக கடுமையாக உறவினர்களோ தெரிந்தவர்களோ ஒரு அப்பா அம்மா போன்றவர்களோ கூட தங்களுடைய சட்டப்பூர்வமான பாதுகாவலேருந்து இந்த குழந்தையை தூக்கிட்டு போயிடுறது, கடத்தி கொண்டு செல்வது அப்படின்னு சொன்னா ஒரு 7 காலம் தண்டனையும், பிச்சை எடுத்துக்கும் தொழிலுக்கு பயன்படுத்துவதற்கோ ஒருவர் இன்னொருவரை எடுத்துக்கொண்டு சென்றால் அது வந்து 10 காலம் கடுங்காவல் தண்டனை பெறக்கூடிய சட்டமாக இந்தியன் பீனல் கோட்ல சொல்லப்பட்டிருக்கு. அவர் தந்தையாக இருந்தாலும் குழந்தை பிறந்து விட்டு அது பொருள் அல்ல, பண்டம் அல்ல, சொத்து அல்ல. குழந்தை என்பது ஒரு தனிநபர். அந்த தனிநபர் 18 காலம் வரைக்கும் பாதுகாவலில் இருக்க வேண்டிய நபர் தான் அப்பாவும் அம்மாவும். அதனால்தான் அப்பா அம்மா அடித்தாலும் கூட அந்த குழந்தை வந்து ஒரு பிசிக்கல் அபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அடிப்படையில பாக்ஸோ சட்டத்திலையும் சரி, குழந்தையை முறைகேடாக பராமரித்தல் அப்படிங்கிற விஷயத்துல அந்த பெற்றோர் தவறு செய்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கும் அவர்களை கைது செய்து இளம்சர் அமைதி சட்டத்தின் அடிப்படையில குற்றம் செய்தவர்களாக இந்தியன் பினல் கோட் அடிப்படையிலையும் அவர்களை வந்து கைது செய்யும். Spacefy.in, an online web portal exclusively for plots and layouts currently operating in Chennai. Plots are super simple. முதலீடு மற்றும் முதலீடு சார்ந்த அனைத்து சேவைகளும் பெற்றிட மைத்ரா கமோடிட்டிஸில் ட்ரேட் அக்கௌண்டில் தொடங்குங்கள்.